வணக்கம் சார் வணக்கம் பல நாட்களுக்கு பிறகு தமிழகத்துடைய ஒரு மிக முக்கியமான நாளில் வந்து சந்திச்சிருக்கோம் நேர்காணலில் கள்ளக்குறிச்சியில் விசாராயம் அருந்தியதில் தற்போது வரைக்கும் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க என்ன நடந்தது இந்த விஷயத்தில் ஆட்சி அதாவது நேற்று இந்த சம்பவம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாகுளம் அப்படின்னு கூடிய ஒரு பகுதியில் நட நடக்குது அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து திடீர்னு அதாவது என்ன கேட்டால் இல்லிசி டேராக் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் இந்த விஷேச அந்த பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த பக்கம் நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் தாண்டிப்பட்டி நிறைய காட்டு பகுதிகள் ஃபுல்லாக போலீஸ் ரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் அவ்வளோவா அங்கெல்லாம் போகவே முடியாது நம்ம நிறைய டிராவல் பண்ணோம் நிறைய பார்க்குறோம் நம்ம எந்த இடத்துலையுமே வந்து தகுந்த தகுந்த அளவில் வந்துட்டு காவல்துறை வந்து டெப்ளாய் பண்ணாமல் தான் அந்த சைட்லாம் தெரியுது அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் இன்னொரு விஷயம் இந்த மாதிரியான கிராமப்புறங்களில் வந்து தீவிர கண்காணிப்பில் பணியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கடந்த ஆண்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு விழுப்புரம் மாவட்டம் ஒரு குப்பம் அந்த பகுதியில் வந்து ஒரு கலாச்சார டெத் ஒன்று நடக்குது மரக்கானம் பக்கத்தில் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தம் பக்கத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அப்போ தமிழக அரசு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாேருக்கும் பத்து லட்ச ரூபா நிதி அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மேட்டர் முடிச்சாங்க அப்பையும் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய சரவண்குமார் தான் என்ன சொல்லிட்டாருனா அது பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு சரவண்குமார் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறாருன்னா அது சும்மா வைத்து போக்கு ஏதோ ஒன்று தான் ஆகிருக்கு அப்படின்றார் இந்த கலாச்சார மேட்டரை ஒரு பேசவே இல்லை அவரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அடுத்து வந்து சமயக்குமார் மீனான்னு நினைக்கிறேன் எஸ்பி அவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க கூண்டோட வந்துட்டு அந்த மது பிரிவு அப்படின்னு சொல்கிற கலாலில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியிலேருந்து லோக்கல் இன்ஸ்பெக்டர்லேருந்து ஒரு ரெண்டு அந்த எஸ்ஐ அமுதான்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க அமுதான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க அந்த கலால் இன்ஸ்பெக்டர் அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டிச்செல்வின்ற ஒரு இன்னொரு இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் பாரதி பாஸ்கரன் ஏட்டை ஏட்டி அங்கேருந்து ஃபுல் செட்டப்பே இப்போ மாற்றிட்டாங்க ஆனால் மாற்றிடலாம் ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னதாக இப்போ ஒன்றும் இல்லை கள்ளக்குறிச்சி அதில் சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட இருக்காங்க எல்லா இடத்துலையுமே ஒரு கு அந்த டெத்தோடைய அந்த சாயம் வந்து எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இப்போ கிடச்ச ரிப்போர்ட் படி பார்த்தா முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போய்ட்டதான் சொல்கிறாங்க ஜிப்மர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களும் சரி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களும் சரி பலர் வந்து உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்ற செய்தி வந்து இப்போ வந்திருக்கு அமைச்சர்கள் வந்து நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது ஆனால் வறுமுன் காப்பது தான் வந்து ரொம்ப முக்கியம் வர்றதுக்கு முன்னாடியே அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஆனால் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு அது மாதிரி நடந்துச்சு ஒன்றும் இல்லை செங்கல்பட்டு தாண்டி போயிட்டிங்கனாலே நைட்டில் போகும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்களேன் காடு மாதிரி இருக்கும் எல்லா பக்கமும் அதாவது எவ்ரி ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் என்னன்னு கேட்டால் ஒரு பெரிய போலீஸ் செட்டப் போட்டு பக்கா ரோந்து பணிகளில் வந்து ஈடுபடணும் அதுவும் இல்லாமல் இரவு நேரங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ இந்த கள்ளச்சாராயம் வந்து ஒன்று நேற்று முந்தா நேற்று நைட்டு ரெடி பண்ணி நேற்று கொடுத்துருக்க கொடுத்துருக்க முடியாது இது ரொம்ப நாளாகவே இது நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் நம்முடைய இங்கே தமிழக அரசே டாஸ்மாக் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் சொல்லக்கூடிய டாஸ்மாக் வந்து அவங்க மது விற்பனை செஞ்சுட்ருக்காங்க அதை விட குறைந்த விலையில் இது என்ன கேட்டிங்கன்னா இது பாக்கெட்டில் வந்து இருபது ரூபா கிடைக்கும் இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கும் இதை குடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு கிடைக்க வேண்டியது இது மாதிரியான ஒரு விஷயத்த தான் வந்து கம்மியான விலை கிடைக்குது ஏன்னா அங்கே வந்து கூலி தொழிலாளர்கள் அப்படி தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட சம்பவமானது வந்து ஒரு பெரு பரபரப்பாக பேசப்படுறதுக்கு காரணங்கிட்ட இப்போ அரசியல் காரணங்களுக்காக நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எதிர்கட்சிகள் இதை வந்து பெரிய பூதகரமாக பேசுவாங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஆண்டுகளுக்குள்ளே அதாவது கடந்த மாதம் ஜூலை கடந்த ஆண்டு ஜூலைன்னு நினைக்கிறேன் இந்த ஜூலைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த இல்லிசிட் அராக்டர்னு சொல்லக்கூடிய விசேஷ ஆராயத்தை எங்கே காய்ச்சுறாங்கன்னா இது ஸ்மெல் வரும் அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா தனியாக ஒரே ஒரு ஆள் பண்ண முடியாது இதை ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து சேர்ந்து கூட்டாக தான் பண்ண முடியும் அப்படி கூட்டாக செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்என்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அவங்களோ அவங்களோட பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் அவங்களோட வேலையை அன்யூனிஃபார்மில் வாட்ச் பண்ணுறது தான் அப்போ கிராமப்புறங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் எங்கெங்கே நடக்குது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக நம்ம வந்து இருக்கணும் தெளிவாக பொழுது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தடுக்க முடியும் அதுவும் இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வந்து அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைமை அவங்க தான் அரசு இருந்து ஒரு விஷயத்தை அவங்க தான் எடுத்து மக்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேலை அப்படின்னும் பொழுது எனக்கு பெரிய ஐயப்பாடு என்னென்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய ஷர்வன் குமார்னு வச்சுக்கோங்களேன் அவர் இருக்கார் அப்படின்னு கேட்டால் எதுக்கு வந்து வேறு மாநிலத்திலிருந்து அதிகாரிகளை ஐபி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் மாற்றி இங்கே போடுறாங்கன்றது தெரில இப்போ நீங்கள் எஸ்பியை பார்த்தாலும் கூட அவரும் நார்த்து தான் சமைக்குமாரை மீனா நினைக்கிறேன் அவர் குஜராத் ஆமாம் அவர் குஜராத் இவர் வந்து இவரும் வெளியாள் அப்போ லோக்கல் ஆளாக ஒரு ஆளை ஏன்னா இங்கே எவ்வளோ பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள போடும்பொழுது தான் அவங்க அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த மாவட்டத்தினுடைய நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் அப்படி நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுருக்கும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்களில் டீப் இன்டீரியரில் தான் இதை பண்ண முடியும் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம்ன்றது இப்போ புதுசாக வந்த மாவட்டம் அந்த புதுசாக வந்த மாவட்டத்தில் ஒரு இடத்துல என்ன நடக்குது ஒரு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படின்னும் போது அங்கே எந்த குரூப் வந்து டாமினேட் பண்ணுறாங்க எந்த குரூப் வந்துட்டு மறைஞ்சிருந்து வேலை பார்க்குறாங்க இப்படிலாம் ஆய்வு பண்ணக்கூடிய வேலை அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க தான் இருக்குது அதே போல் குறிப்பாக இப்போ தமிழக அரசாங்கம்னு எடுத்துக்கோங்களேன் தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க கவர் பண்ணி எல்லா இடத்தையும் பார்க்குறது தான் தமிழ்நாடு அரசாங்கம் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன மாவட்டங்கள் இருக்கும்போது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை அதை வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு வந்து சொல்லக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசுக்கு சொல்லணும் ஏன்னா இந்த கலாச்சாரம் மிக்கும் போது ஒரு ஐயாயிரம் பேர் சேர்ந்து விற்க போகிறது கிடையாது ஒரு நூறு பேர் சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது ஆனால் இந்த நூறு பேர் வந்து இதை தயாரித்து இதை உற்பத்தி பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை கள்ளச்சந்தையில் இவங்க கொடுக்குறாங்க இது கள்ளச்சந்தையில் பண்ணுறது தானே அது ஒரு பக்கம் டாஸ்மாக்லேயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சரக்கு வந்து டாஸ்மாக் கடை இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டிச்சேர்லேருந்து வாங்கிட்டு வந்து தனியாக வந்து இது பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுவும் ஆபத்தான ஒரு செயல் தான் ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை மாவட்ட நிர்வாகம் கண்ணுங்கருத்துமாக ஏன்னா மதுவிலக்கு பிரிவு போலீஸரே தனியாக இருக்கான் மதுவிலக்கு புரிய போலீஸும் ஒரு டீம் வச்சுருக்கும்பொழுது இல்லாட்டி பரவாயில்லை லேண்ட் ஆர்டர் தனி கிரைம் தனி சிசிபி தனி டிசிபி தனி சிசிபினா சிட்டிக்குள்ளே வந்துடும் சிட்டி கிரைம் பிரான்ச்சு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு தனி இப்படி தனித்தனி பிரிவுகள் இருக்குது அதிரடிப்படை தனி அதிவிரைவு படைன்ற ஒரு டீம் இருக்குது இப்படி பல்வேறு டீம் இருந்தும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு கோட்டை விடுறோம் கோட்டை விடுறது கேட்டால் அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து கரெக்டாக பார்த்துப்பாங்க எதுக்கு ஒரு மாவட்ட முதல்வரே வந்து எல்லா மாவட்டத்தையும் அவர் கவனிக்க முடியாது அவர் என்ன பண்ணுறார் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஒரு மாவட்ட தலைவர் போடுறாங்க ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் போடுறாங்க இப்போ அங்கே பெண்கள்லாம் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா யாருமே அதை கண்டுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுது யாருமே கண்டுக்கலை அப்படின்னும் பொழுது அப்படின் அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து ச சரியாக பணி செய்யலைன்றது தானே குறிப்பிட முடியும் ஏன்னா ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் ஒரு ஆய்வாளருக்கு தெரியும் இல்லை அந்த லோக்கலில் வந்து சரக்கு விற்கிறாள் அவள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலாக கூட இருக்கலாம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஆளை வச்சுருக்கிறதுனால போலீஸ் வரதுக்கு முன்னாடி அங்கேருந்து போயிடுவானுங்க அதுவும் இல்லாமல் இது வந்து தெருக்கு முனையில் விற்க போகிறதுல டீப் இன்டீரியரில் விற்றுட்டு இருந்திருப்பான் அப்படிம்போது எங்கே விற்றுருந்தாலும் அதை முன்னாடியே கண்டுபிடிச்சி ஸ்மெல் பண்ணி சினிமாவில் தான் நம்ம பார்ப்போம் இந்த கள்ளச்சாரலாம் அடிச்சு உதை உடைக்கிறது அதுமேன்ட்டு அதே மாதிரி கேரளாவில் ரெண்டு மூணு சம்பவம் அடைஞ்சி உள்ளே போய் அடிச்செல்லாம் பிடிச்சாங்க ஆனால் இங்கே இது ஏன்னா இந்த ம இது ஒரு மையப்பகுதியில் இருக்குது நம்ம என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்ல திருச்சி போகிறோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சின்றது ஒரு மையப்பகுதி அந்த பக்கம் பெரம்பலூர் அப்படி தாண்டி போயிடும் இந்த பக்கம் வந்தால் விழுப்புரம் செங்கல்பட்டு இப்படி சென்டர் பார்ட் இப்படி போனால் சேலம் ஆத்தூர் சேலம் அப்படி போயிடும் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் சேலம் அந்த ரூட்டு அப்படின் போது இது பொது பொதுமக்கள் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த இந்த இதை கிரா இந்த இதை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் திருச்சிக்கு போனோம் திருச்சியிலேருந்து தான் நீங்கள் எல்லா இடத்துக்குமே போக முடியும் திருச்சி தான் வந்து தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி அப்படி இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் இன்றைக்கி ஒன்றும் இல்லை பெரம்பலூர்லேருந்து கள்ளக்குறிச்சிக்கு இன்னொரு ரூட் இருக்குது இப்படி பல்வேறு இந்த காட்டுப்பகுதி ஒன்று இருக்குது பின்னாடி அந்த காட்டுப்பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கும்